வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ப்ளே தான் பார்க்க போகிறோம். அவருடைய டைட்டில் என்னன்னா பேர் ஃபுட் இன் த பார்க். இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா நீல் சைமன். எபவுட் ப்ளே பார்க்கலாம். இது வந்து எப்போ எழுதியிருக்காங்கன்னா 1963 வந்து எழுதியிருக்காங்க. இந்த ஆத்தர் வந்து பல்சர் ப்ரைஸ் வந்து வான் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ப்ளே ரைட். அண்ட் இவர் வந்து எங்கே வந்து பிறந்திருக்காரு அப்படின்னா போன்செக்ஸ் இன் 1927 வந்து பிறந்திருக்காரு. இந்த இவருடைய எல்லா ப்ளேவுடைய செட்டிங்கும் வந்து எங்கே வந்து செட் பண்ணது மாதிரி வந்து இருக்குது அப்படின்னா நியூயார்க். மோஸ்ட் ஆஃப் இஸ் ப்ளேஸ் செட்டிங் வந்து நியூயார்க். சம்மரி பார்க்கலாம். பால் அண்ட் கோரி பேட்டேக்கு வந்து மேரேஜ் வந்து நடந்திருக்கு. 1 week ஆஃப்டர் அவங்க வந்து எங்கே போகிறாங்கன்னா ஒரு புது அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து போகிறாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் தி ப்ளேலே வந்து மேரேஜ் முடிஞ்சதான் வந்து காமிச்சிருக்காங்க. பால் வந்து லாயர். இதில் வந்து இவங்க புதுசாக போகிற அப்பார்ட்மெண்ட்டை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பாத் டப் கிடையாது. ஸ்கையில் வந்து மேபி அந்த ரூஃபில் வந்து ஒரு ஹோல் இருக்குது. அண்ட் ரேடியேட்டர் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நெய்பர் வந்து ஒரு ட்ரெடிஷனாக இல்லை, அவங்க எல்லாமே வந்து ஒரு அன்ட்ரெடிஷனாக இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தையெல்லாம் யார் வந்து நோட்டீஸ் பண்ணா அப்படின்னா பால் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா கோரிக்கு வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ரொம்ப வந்து பிடிக்குது. அந்த நைட்டில் பால் வந்து அவருடைய நெக்ஸ்ட் டே கோர்ட் கேஸுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. பட் கோரி வந்து ஏதாச்சும் வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து இருக்கிறாங்க. அந்த டைமில் கோரியுடைய மதரான ஈதழ் வந்து அங்கே வந்து வராங்க நியூ அப்பார்ட்மெண்ட்டுக்கு. கோரியுடைய மதர் ஈதழ் வந்து ஒரு யங் விமன். அண்ட் அவங்க வந்து கோரி வந்து அவங்க அம்மா கிட்ட கோரியுடைய மதர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்கே இருக்கிறீங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கான ஒரு சியூட்டை வந்து கண்டுபிடிங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் இப்போவுமே வந்து ஹாப்பியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த மொமெண்டில் வந்து இதழுடைய ஃபாதரை பற்றி வந்து சாரி கோரியுடைய ஃபாதர் அண்ட் இதழுடைய ஹஸ்பண்டை பற்றி எதுவுமே வந்து சொல்லலை. இவங்களுடைய ஒன் ஆஃப் த நெய்பர் கோரி அண்ட் பால் உடைய ஒன் ஆஃப் த நெய்பர் தான் வந்து விக்டர் வெலஸ்கோ. ஸோ விக்டர் வெலஸ்கோ வந்து கோரி அண்ட் பாலுடைய நெய்பர். அண்ட் அவர் வந்து ஒரு அன்ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து சொல்கிறாரு. அவர் வந்து 4 months வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து ரெண்ட் வந்து பே பண்ணல. ஸோ இப்போ அவருக்கு வந்து அவருடைய வீட்டு வாசலால் அப்படின்னா அவருடைய அப்பார்ட்மெண்ட் வாசலால் என்ன செய்ய முடியாது, அவருக்கு வீட்டுக்கு வந்து போக முடியாதான். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த விக்டர் வந்து கோழி அண்ட் பாலுடைய வீட்டுக்கு வந்து அந்த சேம் அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கிறாங்க. ஸோ இவங்க ரூமுக்கு வந்துட்டு இவர் என்ன செய்வாராம் அவங்களுடைய கோரி அண்ட் பாலுடைய விண்டோ லெஜ்ட் வழியாக என்ன செய்வாராம் விக்டருடைய வீட்டுக்கு வந்து என்ன செய்வார் போவார். ஏன் அப்படின்னா அவர் வந்து 4 months வந்து ரெண்ட் பே பண்ணாததுனால அவரை வீடு மெயின் டோர் என்ன செஞ்சுருக்காங்களாமா லாக் பண்ணியிருக்காங்களாமா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னா பால் வந்து ஒர்க்கு போயிட்டு திரும்ப வந்து வராரு. வர டைமில் ரெண்டு பேருமே வந்து பேசி பேசி வராங்க. கோரி வந்து அன்றைக்கி டேலாக நடந்த எல்லா விஷயமே வந்து சொல்லுறாரு. அண்ட் பாலுக்கு வந்து அவங்களுடைய ப்ரைவேட்டான விஷயம் ப்ரைவேட்டாக இருக்கணும், மற்றவங்க யாருமே வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு வந்து விரும்புகிற ஒரு பர்சன். ஸோ இவங்களுக்கு வந்து 5 மாடி இருக்குது. ஸோ 5 மாடி வந்து ஏறுற டைமில் இதெல்லாம் வந்து சொல்லி சொல்லி என்ன செய்கிறாங்க கோரி வந்து போகிறாங்க. ஸோ இவங்க இப்படி போகிற டைமில் மற்ற பீப்புள்ஸ் எல்லாமே வந்து கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்குறதுக்கு வந்து அடுத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னு வந்து ஒரு ஷைனஸ்லாம் வந்து பால் வந்து போய்கிட்டு இருக்கிறாரு. அன்றைக்கி ஈவினிங் வந்து கோரி வந்து அந்த ஈவினிங்கை பற்றி வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பால் வந்து ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர். அண்ட் அவர் வந்து ரெண்டு பேரையுமே கோரி அண்ட் பாலை வந்து பார்த்தாலுமே ரெண்டு பேருமே வந்து கேரக்டர் வந்து சேம் ஆனதில் ரெண்டு பேருமே வந்து ஆப்போசிட்டான கேரக்டராக வந்து இருக்கிறாங்க. இதழ் வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து வராங்க. ஸோ பாலுடைய பேரண்ட்ஸை வந்து பார்க்குறதுக்கு ஆக வராங்க. அந்த டைமில் கோரி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விக்டரை வந்து இதழ்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் இதழ் வர டைமில் அட் த சேம் டைம் விக்டர் வந்து என்ன செய்கிறாரு ஒரு டிஷ்ஷோட பாலுடைய ஹவுஸுக்கு வந்து வராரு.
அந்த டிஷ் உடைய நேம் வந்து கிச்சி. ஸோ இது வந்து சாப்பிட்டு பார்க்குறாங்க, இதழ் வந்து ட்ரை பண்ணுறாங்க, பட் அதை ஃபுல்லாகவே அவங்களால வந்து சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து முடியலை. கோரி வந்து சாப்பிட்றாங்க. பால் வந்து என்ன சொல்கிறேன்னு, இல்லை எனக்கு இது பிடிக்காது வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் நைட் டின்னருக்காக எங்கே போகிறாங்கன்னா வெளியே வந்து போகிறாங்க. ஸோ இன்னைக்கு நைட் வெளியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. நைட்டு டின்னரெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து வராங்க. வர டைமில் விக்டர் அண்ட் கோரி வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிறாங்க. பால் அண்ட் இதழ் வந்து ரொம்பவே வந்து சோர்வாக இருக்கிறாங்க. இப்போது இவங்க எல்லாருமே வந்து சேம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு நைட்டு வந்திருக்காங்க. விக்டர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதழை வந்து நான் வந்து ஹோமில் வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இவங்க இதழுடைய டாட்டரான கூரியுமே வந்து என்ன சொல்கிறாங்க, ஓகே அவங்க தான் அவங்கள ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் வந்து அவங்க கூட போயிருங்க, அப்போ சேஃபாக அவங்கள வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் பால் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு, இல்லை ஆமாம் அவன் வந்து ஃபோர்ஸ் பண்ணாது, அவங்களுக்குமே வந்து சடன் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும், ஸோ வந்து உன்னுடைய அம்மா வந்து ரெஸ்பெக்ட் பண்ணதுக்கு வந்து புரிஞ்சிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கோரிக்கு வந்து பிடிக்கலை. கோரி வந்து அதுக்கப்புறம் அந்த அது வந்து அப்படியே எண்ட் ஆகுது. அண்ட் கோரி வந்து பால் கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் நீங்கள் எதுலேயுமே வந்து ஈடுபாடு பட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் பால் வந்து என்ன சொல்கிறேன், எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்காக போகிறாரு. ஸோ கோரி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ரெண்டு இருக்க செட் ஆகாது, நம்ம வந்து டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த நைட் வந்து பால் வந்து சோஃபாவில் வந்து தூங்குறாரு, கோரி வந்து பெட்ரூமில் வந்து தூங்குறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ரெண்டு பேருமே வந்து பேசாமல் இருக்கிறாங்க. சடனாக வந்து கோரிக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்து வருது. ஸோ இதை வந்து யார் அட்டன் பண்ணுறா, அவங்களுக்கு கோரி தான் வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அட்டன் பண்ணிவிட்டு வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ பாலுக்கு வந்து கோரி பேசுகிறது மட்டும்தான் கேட்குது, அப்போசிட் சைடில் யார் பேசுகிறது என்ன ஏதுன்னு எதுவுமே வந்து தெரியலை. ஸோ அதனால் சடனாக அவர் என்ன செய்கிறாரு, இவங்கக்கிட்டே இருந்து ஃபோன் வாங்கி யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. ஸோ அந்த டைமில் தான் அவருக்கு வந்து தெரிய வருது, யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா, ஒரு சேல்ஸ் கால் தெரியாது, வந்து ஒரு சேல் பண்ணுற ஒருத்தங்கக்கிட்ட வந்து கால் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து தெரிய வருது. அதுக்கப்புறமா பால் வந்து கோரிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, நான் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டு வந்து எப்போ விடணும், எப்போ வந்து லீவ் ஆகணும், எப்போ வந்து லெஃப்ட் ஆகணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ கோரி வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ உடனே வந்து லெஃப்ட் ஆகிக்கோங்க அப்படின்ட்டு. அண்டு கோரிமே வந்து சொன்னதுமே பால் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிவிட்டு அவர் என்ன செய்கிறாரு, கிளம்புறாரு. அதுக்கப்புறமா ஒரு கால் வந்து வருது, யார் கால் பண்ணுறேன்னா கோரியுடைய ஆன்ட்டி. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னுடைய அம்மா நதிக்கு வந்துட்டு திரும்ப இன்னுமே வந்து வரல அப்படின்ட்டு. ஸோ கோரி பயந்து என்ன செய்கிறாங்க, விக்டர் தானே ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கடக்கடன்னு என்ன செய்கிறாங்க, விக்டருடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து போய் பார்க்குறாங்க. ஸோ அங்கே போய் பார்க்குற டைமில் கோரியுடைய மதர் வந்து பாத் ரோப் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, வியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்ததுமே வந்து கோரி வந்து ஒரு ஷேமாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. தென் கோரி வந்து திரும்ப வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு என்ன செய்கிறாங்க, திரும்ப வந்து வராங்க. நெக்ஸ்ட்டு இதழ் வந்து என்னென்ன விஷயம் நைட்டு நடந்து அப்படின்னு உள்ளது எல்லாமே சொல்லுறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ட்ரங்கன் ஸ்டேட்டில் தானே போனாங்க. ஸோ போகிற டைமில் வந்து ரெண்டு பேருமே வந்து ரோட்டில் வந்து விழுந்திருக்காங்க. ஸோ விழுந்தால் அவங்க விக்டருடைய நெய்போ பீப்புள்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க, ரெண்டு பேரையுமே வந்து விக்டருடைய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கொண்டு ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி எல்லாமே விஷயங்கள் வந்து நடந்தது. ஸோ இதெல்லாமே வந்து இதழ் வந்து அவங்களுடைய டாட்டரான கோரிக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் கோரி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நானும் பாலும் வந்து டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அவங்களுடைய மதரான இதழ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வி ஷுட் காம்ப்ரமைஸ், காம்ப்ரமைஸ் பண்ணால் எல்லா பிரச்சனையுமே வந்து சால்வ் ஆகிரும். ஸோ நீ வந்து பாலை கூட்டிகிட்டு வா, வி வில் காம்ப்ரமைஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போது கோரி வந்து என்ன செய்கிறாங்க, பாலை வந்து தேடி வந்து போகிறாங்க. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, பால் வந்து ட்ரங்கன் ஸ்டேட்டில் வந்து திரும்ப அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராரு. வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் எதுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு போகணும், நான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னா நீ வேணா போ அப்படின்னு வந்து கோரிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அந்த டைமில் கோரி வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க, பால் வந்து ரொம்பவே வந்து சிக்காக இருக்கிறார், ரொம்ப அவருக்கு ஃபீவர் இருக்கிறதா, ஹை டெம்பரேச்சர் இருக்கிறதா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து கோரி வந்து என்ன வந்து திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து பாலை வந்து நல்லா வந்து டேக் கேர் பண்ணிக்கணும், அதுதான் அவருக்கு தேவை அப்படின்னு உள்ளதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க.
எண்ட் ஆஃப் தி பிளேயில் வந்து பால் வந்து விண்டோ லெட்ஜில் வந்து க்ளைம் பண்ணி அதில் வந்து ஏறி நிற்பாங்க. ஸோ அந்த டைமில் கோரி வந்து சொல்லுவாங்க, ஸோ நீ அதிலே நின்றுக்கோங்க, நான் வந்து உங்களை வந்து காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு. ஸோ பால் வந்து கேட்பாரு, அந்த டைம் வரை நான் என்ன வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்குன்னு கேட்பாங்க. அந்த டைமில் கோரி வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருங்க, நான் தோ வந்து உங்களை ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாவலை வந்து இந்த பிளேயை வந்து இப்படி வந்து என் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் பேர் ஃபுட் இந்தி பார்க். இதெல்லாம் இருக்க புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதில் எதாவது டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் வர ஏதாவது வீடியோஸ் பண்ணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.